ஹாய் அளவுக்களே, இன்றைக்கி உங்களோட ஃபேவரட் ரோஜா தாங்க பிரியங்கா நல்காரி. அவங்க ஃபேன்ஸ்க்காக சொன்ன ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் நம்ம இந்த விடலாம் பார்க்க போகிறோம். சன் டிவியில் ஒளிபரப்பான ரோஜா சீரியல் மூலயமா மிகவும் பிரபலமான ஒருத்தவங்க தான் பிரியங்கா நல்காரி. ஸோ இந்த சீரியலில் இவங்களோட ஆக்டிங் மூலயமா இவங்க எக்கச்சக்கமான ரசிகர்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரோஜா சீரியல் எண்டுக்கு அப்புறம் ரோஜாவை பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண அவங்களோட ரசிகர்கள் எல்லாருக்கும் சீதா மெல்ல சீதாவாக இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்காங்க. ஸோ சீதாவாக அவங்களோட ஆக்டிங்கையும் ரொம்ப சூப்பராகவே கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்டான ரோலில் அவங்களோட ஆக்டிங்கை வேறு லெவல்லையே கொடுத்துட்டு வராங்க. ஸோ சீதா சீரியல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே நிறைய இன்டர்வியூஸில் அவங்க பேட்டியும் கொடுத்துட்டு வராங்க. ஸோ அப்படி ஒரு இன்டர்வியூவில் தான் அவங்க கேட்ட க்வெஸ்சன் எல்லாருக்கும் ரொம்பவே க்யூட்டாக பதில் சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு மேரேஜ் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டப்போ கூடிய சீக்கிரமாகவே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ரசிகர்களுக்கு ஒரு சர்ப்ரைஸும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. முடிஞ்சு போன சன் டிவி அவார்ட் ஃபங்க்ஷனில் பிரியங்கா சொல்லியிருந்தாங்க, இந்த வருடம் என்னோட புது வீடு வாங்குறதையும் அண்ட் என்னோடய கல்யாணம் இது ரெண்டும் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுபோலவே அவங்க வந்து புது வீடு வாங்கிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மேரேஜை பற்றின டாக் வந்து எதுவுமே கொடுக்காம தான் இருந்தாங்க. அண்ட் ரீசெண்டாக கொடுக்குற எல்லா இன்டர்வியூஸ்லையுமே பார்த்திங்கன்னா அவங்களோட மேரேஜ் எப்போ அப்படின்னு கேட்கும்போது தெரியல, எங்கே இருக்காங்கன்னு தெரில, எனக்கே தெரில அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இப்போ வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, கூடிய சீக்கிரமே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சாக்லேட் டேக் கூட ஒரு சாக்லேட் வந்து இந்த ஸ்பெஷல் பர்சன் எனக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ அது யாருங்கிறதையும் கூடிய சீக்கிரம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அண்ட் ரீசெண்ட் இன்டர்வியூஸ் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா சோல்மேட் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்கள மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ பிரியங்கா நல்காரி அவங்களோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் யார் அப்படிங்கிறத கூடிய சீக்கிரமே அவங்க ஃபேன்ஸ்க்கு சர்ப்ரைஸாக ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ரோஜா தாங்க பிரியங்கா நல்காரி. அவங்கள பொறுத்தளவுக்கு அவங்களோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் அவங்கள ரொம்பவே செல்லமாக ரொம்பவே கேரிங்காக பார்த்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க. ஸோ அவங்களோட விருப்பப்படியே அவங்களுக்கு ரொம்பவே செல்லம் கொடுக்குற ஒரு சூப்பரான ஹஸ்பண்ட் கிடைக்கணும்னு விஷ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிரியங்கா நல்காரி ரோஜா அவங்கள உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சினிமா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.